Welcome to all exercise 2.5 concept mathematical induction. Mathematical induction is one of the best topic to solve the statement is correct or incorrect. Mathematical varakudiye statement correct or incorrect adhavad LHS equal to RHS rendu side namakku equal ah iruka not equal ah iruka indha madriyana statement check panna oru best method edhunu pathina mathematical induction. இப்போ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலண்ட் ஆர் நாட் ஈக்குவலண்ட் ஆர் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, 1+2+3+ எக்ஸெட்ரா என் ஈக்குவல் டு என் இன்டூ என் பிளஸ் 1/2. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லா நம்பருக்குமே ட்ரூ, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எண்ணுக்கு எடுக்க போற எல்லா நம்பருக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா வரும், அதாவது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா வரும். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ண ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டெப் நமக்கு தெளிவா தெரிஞ்சா போதும், நம்மளால எல்லா சுமையுமே சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இங்க தி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், மொத்தம் ஒரு 3 ஸ்டெப் தெளிவா தெரிஞ்சாகணும். ஸ்டெப் 1, லெட் பி ஆஃப் என் பி ஏ கிவன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என் பிலாங்ஸ் டு என். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணும், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பி ஆஃப் என்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, பி ஆஃப் என் பி தி கிவன் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? தென் ஸ்டெப்புக்கு வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இனிஷியல் ஸ்டெப், லெட் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு 1. அந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எண்ணுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே பி ஆஃப் என் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட், அதில் எண்ணுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணி அதை ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம என்ன கொஸ்டினில் கொடுத்தாங்களோ அதை பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட உடனே ஸ்டெப் 1 என்னன்னா இனிஷியல் ஸ்டெப். இனிஷியல் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எண்ணுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக 1னா பி ஆஃப் 1 இஸ் ட்ரூவாக நம்ம செக் பண்ணி காட்டணும். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வருதா, கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான்னு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பும் 3rd ஸ்டெப்பும் எங்கே வரும்னா இண்டக்டிவ் ஸ்டெப்பில் வரும். மொத்தம் 3 ஸ்டெப் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இனிஷியல் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்பும் 3rd ஸ்டெப்பும் எங்கே வரும்னா இண்டக்டிவ் ஸ்டெப்பில் வரும். இஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே, அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் எண்ணுக்கு பதிலாக நம்ம கேனு ஒரு ஆர்பிட்டரி நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் அப்ளை பண்ண போகிறோம். அந்த அப்ளை பண்ணும் போது கண்டிப்பாக வரக்கூடிய ஆன்சர் ட்ரூன்னு நம்மளே அசியூம் பண்ணிப்போம். செக் பண்ணி பார்க்க போகிறதுல 1க்கு மட்டும் நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். கேக்கு என்ன பண்ணிப்போம்னா அசியூம் பண்ணிப்போம், ஓகே ரெண்டுமே கரெக்டாக வரும்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போ அசியூம் பண்ணிக்கிட்டு தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1, கே ப்ளஸ் 1க்கு தான் நம்ம ட்ரூவாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். மொத்தம் 3 ஸ்டெப் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு 1, என்னுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணி ரெண்டுமே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். தென் செகண்ட் ஸ்டெப்பில் என்னென்னா என்னுக்கு பதிலாக கேவை அப்ளை பண்ணி நம்மளே அசியூம் பண்ணிப்போம், ஓகே கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும்னு அசியூம் பண்ணதுக்கு அப்புறமா 3rd ஸ்டெப்பில் என்னுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி நம்ம கரெக்டாக வந்தால் கே ப்ளஸ் 1 கரெக்டாக இருக்கும்போது கண்டிப்பாக கேவும் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தென் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் என், கே ப்ளஸ் 1 ட்ரூவானால் நம்ம அப்ளை பண்ண போகிற எல்லா நம்பருக்குமே இது ட்ரூவாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக ஒரு 10 பர்சன்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. பர்சன் 1 & 2 & 3 எக்ஸெட்ரா ஒரு 10 பர்சன்ஸ் அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த ப்ராடக்ட் இல்லை, எல்லாமே நமக்கு காலி ஆகிடுச்சு. என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு பர்சன்கிட்டையாக போயிட்டு அந்த ப்ராடக்ட் இல்லை அந்த ப்ராடக்ட் காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு பர்சன்கிட்ட அந்த ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அப்படி என்ன ஆகுனா ஒன்று ஒன்றா பாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே போல் நமக்கு 10 பேருக்கிட்டேயுமே நம்ம சொல்கிற விஷயம் ரீச் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ண தான் நம்ம மேத்தமெட்டிக் இண்டக்ஷனை ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு 10 பேர் நின்றுட்டு இருக்காங்க, அந்த 10 பேரில் ப்ராடக்ட் இல்லை, 10 பேர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஒவ்வொருத்தங்கிட்டையாக போய் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போல நம்ம ஒரு ஆள்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் போகுமா இல்லையான்னு ஒரு கரெக்டாக செக் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பர்சன்கிட்ட நம்மளே போய் சொல்கிறோம்.
சொன்னேன். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாக்கிட்டையும் பாஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நமக்கு டவுட் இருக்கும், ஓகே அந்த 10 பேருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆச்சா இல்லையான்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ரேண்டமாக ஒரு ஆள் எடுத்துப்போம், 5th person எடுத்துக்கிட்டு, ஓகே 5th person நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு நம்மளே அசியூம் பண்ணிப்போம். 10 பேருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1st person மட்டும் போய் சொல்லுவோம், சொன்னதுக்கப்புறமா அதே பாஸ் ஆகிட்டே போவோம். நம்ம ரேண்டமாக என்ன பண்ணுறோம், 5th person சூஸ் பண்ணி, ஓகே இந்த 5th person நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னு அவர்கிட்ட கேட்காம நம்மளே அசியூம் பண்ணிப்போம். அசியூம் பண்ணிக்கிட்டு 6th person போயிட்டு கேட்போம், ஓகே நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆச்சா இல்லையான்ட்டு. அவர் ஓகே எனக்கு தெரியினா, கண்டிப்பாக 6th person அந்த இன்ஃபர்மேஷன் தெரியினா, 5th person அந்த இன்ஃபர்மேஷனை 6th person சொன்னால் தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக 5th person தெரியும், ஓகே அப்போனா 10 பேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு, 10 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிருக்கும், நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் n=1 ஸ்டேட்மெண்ட்டில் n=1 அப்ளை பண்ணி ட்ரூவாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதை 1st person இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே போல் என்னைக்கு பல 1 அப்ளை பண்ணி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அது இனிஷியல் ஸ்டெப், ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 அண்டு ஸ்டெப் 3 என்னென்னா இண்டக்டிவ் ஸ்டெப்பில் வரும். ஸ்டெப் 2 என்னென்னா எண்ணுக்கு பதிலாக கேன் அசியூம் பண்ணி, எண்ணுக்கு பதிலாக கேன் அப்ளை பண்ணி நம்மளே அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஓகே கண்டிப்பாக LHS=RHS, கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குன்னு நம்மளா அசியூம் பண்ண போகிறோம். அதாவது 5th person தெரிஞ்சிருக்குன்னு நம்மளா அசியூம் பண்ணுறோம் இல்லையா. அது போல் கேன் ஒரு ரேண்டம் நம்பர், கே எந்த நம்பராக வேணா இருக்கலாம், நம்மளே அசியூம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னைக்கு பதிலாக K+1 அதுக்கு அடுத்த நம்பர் அப்ளை பண்ணி ட்ரூவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். 6th person நம்மளே போய் கேட்குறேன் இல்லையா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா இல்லையான்ட்டு. அது போல் K+1 அப்ளை பண்ணி நம்ம ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே K+1 ட்ரூவாக இருந்தால் கண்டிப்பாக கேவும் ட்ரூவாக தான் இருக்கும். தென் இதன் மூலமாக என்ன பண்ணலாம்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே ட்ரூ, எல்லா நேச்சுரல் நம்பருக்குமே ட்ரூவாக இருக்கும். நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு மொத்தம் 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 என்னென்னா n=1 நம்ம ட்ரூ பண்ணணும். ஸ்டெப் 2 என்னென்னா n=k அசியூம் பண்ண போகிறோம். ஸ்டெப் 3 என்னென்னா ப்ரூவ் தட் n=k+1 ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே இது மூணுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் எல்லா நம்பருக்குமே ட்ரூ. இப்போ எப்படி நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம்னா, ஃபஸ்ட் நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை P(n)னு அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம்னா n=1 அப்ளை பண்ணி ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். தென் ஸ்டெப் 2 n=k அசியூம் பண்ண போகிறோம். அசியூம் பண்ணதுக்கப்புறமா n=k+1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறோம். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா எல்லா நேச்சுரல் நம்பருக்குமே இட் இஸ் ட்ரூ. எக்ஸசைஸ் 2.5 பை தி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் த ஃபாலோயிங். மேத்தமெட்டிக்ஸ் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி தரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1³+2³+3³+etc+n³=n²(n+1)² 4 ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n. இப்போ எண்ணுக்கு எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் LHS=RHS கிடைக்கணும். எனக்கு 1 அப்ளை பண்ணலாம், 2 அப்ளை பண்ணலாம், 3, 4 எக்ஸெட்ரா எனி நம்பர் அப்ளை பண்ணாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகணும். அது LHS=RHS. இங்கே நம்ம இந்த என்ன நம்பர் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கான ஆன்சர் நம்ம இங்கேயும் கிடைக்கணும். அது நம்ம ஒவ்வொரு நம்பரும் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எண்ணுக்கு பதிலாக 10 அப்ளை பண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக வருதா, ஸோ எண்ணுக்கு பதிலாக 11 அப்ளை பண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக வருதா, எண்ணுக்கு பதிலாக 12 அப்ளை பண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக வருதா, இது போல் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம மனசம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் தான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூவா, அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண தான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா 3 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் n=1 ட்ரூனு ப்ரூவ் பண்ணணும். n=k அசியூம் பண்ண போகிறோம். n=k+1 ப்ரூவ் பண்ண போகிறோம். n=k+1 ப்ரூவ்னா கண்டிப்பாக கேவும் ட்ரூவாக தான் இருக்கும். இதன் மூலமாக ஃபார் n பிலாங்ஸ் n எல்லாத்துக்குமே இது ட்ரூவாக இருக்கும். ஃபஸ்ட் ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை P(n) எடுத்துக்க போகிறோம். லெட் P(n) டினோட்டட் தி ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை P(n) டினோட்டட் தி ஸ்டேட்மெண்ட். 1³+2³+3³+etc³=n²(n+1)² 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கு P(n) நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டெப் 1 வரும். ஸ்டெப் 1 என்னென்னா புட் n=1 எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே LHS எடுத்துக்கலாம். LHS இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறோம். ஸோ எண்ணுக்கு பதிலாக 1னா 1³. 1³ நமக்கு ஆன்சரில் 1னு கிடைக்கும். இது LHSோட ஆன்சர். அடுத்தது RHSக்கு போகிறோம். RHSல் எண்ணுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 1² எண்ணுக்கு பதிலாக 1+1² 4 ஸோ 1+1 2 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 பை 4 இங்கே 1. இப்போ இங்கே LHS=RHS.
ரெண்டுமே ஈக்குவலாக வருது. எப்போனா எண்ணுக்கு பதிலாக ஒன்று ரிப்ளேஸ் பண்ணும்போது, அப்போ எண்ணுக்கு பதிலாக ஒன்றுனா பி ஆஃப் ஒன். ஸோ பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்தால் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. இப்போ ஸ்டெப் ஒன் இங்கே ட்ரூ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அசியூம் பண்ண போகிறோம் என்னென்ன என் ஈக்குவல் டு கேன்னு அசியூம் பண்ண போகிறோம். ஸ்டெப் டூவில் என்னென்னா லெட் அஸ் அசியூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. அதாவது எண்ணுக்கு பதிலாக நம்ம கேவை ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு அசம்ஷன். ஸோ பி ஆஃப் கே இஸ் ட்ரூ என்ன பண்ணணும், எங்கெல்லாம் எண் இருக்கோ அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம கேவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எண்ணுக்கு பதிலாக கேவை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இங்கே கே க்யூப்னு வரும், இங்கே கே ஸ்கொயர், இங்கே கேன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது வர ஆன்சரை ஒன்னு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் ரேண்டமாக கேன்றது ஒரு ரேண்டம் நம்பர், இன் பிட்வீன் இருக்கிற ஒரு ரேண்டம் நம்பர் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குன்னு நம்மளோட அசம்ஷன் தான். என் ஈக்குவல் டு ஒன்னு கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணோம், இது வெறும் அசம்ஷன். இது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கே ப்ளஸ் ஒன்னு ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கேன் அப்ளை பண்ணிட்டோம், அதை ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா டு ப்ரூவ் தட் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. அதாவது நம்ம எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா இந்த பிளேஸில் எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்ன வரீங்க கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் க்யூப். ஸோ கே ப்ளஸ் ஒன்னுக்கு முன்னாடி டைம் என்னமா இருக்குன்னா கே டம்மாக இருக்கும். இப்போ த்ரீனா த்ரீக்கு முன்னாடி என்ன இருக்கீங்க டூ. இப்போ கே ப்ளஸ் ஒன்னுனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கீங்க கே. அதே போல் எங்களை நம்ம என்ன இருக்கோ எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன். இங்கே எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர். எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன், இங்கே ஒரு ப்ளஸ் ஒன். ஸோ டூவாக மாறும் பை ஃபோர். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா, கே க்யூப் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு. இந்த ஃபார்முலா கரெக்டாக வருதுன்னு செக் பண்ண போகிறோம். அதாவது கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர், கே ப்ளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் பை ஃபோரை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூவ் பண்ண என்ன பண்ணலாம், எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரணும். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன பண்ணலாம், என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதில் இது வரைக்கும் எங்கே இருக்குன்னா ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் எக்ஸெட்ரா கே க்யூ வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ண ஆன்சர். என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், கே ஸ்கொயர் ப்ளஸ் சாரி கே ஸ்கொயர் இன் டூ கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் பை ஃபோர். அப்போ என்ன ரிப்ளேஸ் பண்ண போகிறோம், இந்த டெம்முக்கு பதிலாக கே ஸ்கொயர் இன் டூ கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் பை ஃபோர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் க்யூப். தென் நீங்கள் கிராஷ் பண்ண போகிறோம், கிராஷ் பண்ணுறதுக்கு ஃபோர்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுக்கு என்ன காமனாக இருக்குன்னா கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஒன்று எக்ஸ்ட்ராவே இருக்குது வெளியே எடுத்துடலாம். காமன் டேர்மாக கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் இங்கே கே ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் தி ஹோல் க்யூபில் ஸ்கொயர் வெளியே போச்சுன்னா மீது கே ப்ளஸ் ஒன். ஸோ ஃபோர் அளவு உள்ள இன்ட்டு போனால் ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர் எடுத்துக்கலாம். குவாட்ராட்டிக்காக இருக்குது, இது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஃபோர் வரணும், அதே டைம் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு ஃபோர் கிடைக்கும். இப்போ டூ இன்ட்டு டூ, இப்போ டூ ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. ஒன்று கே ப்ளஸ் டூ ஒரு ஃபேக்டர், அகெயின் கே ப்ளஸ் டூ ஒரு ஃபேக்டர். ஸோ கே ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் டூனா கே ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். இது எதுக்கான ஆன்சர்னா ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். ஸோ இங்கே ஆர்ஹெச்எஸ். ஸோ இங்கே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ரெண்டுமே ஈக்குவலாக வரும்போது தேர்ஃபோர் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. இப்போ கே ப்ளஸ் ஒன் நம்ம எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். கே ப்ளஸ் ஒன்னே ட்ரூனா கண்டிப்பாக கியூ என்னவாக இருக்கும், நம்ம அசியூம் ஒன்று இதை ப்ரூவ் பண்ணலை. கண்டிப்பாக கே ப்ளஸ் ஒன்னே ட்ரூனா கண்டிப்பாக கியூ என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். சொல்லும்போது நமக்கு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பர்சனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆனால் கண்டிப்பாக ஃபிஃப்த்து பர்சனுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிருக்கும். அதை யூஸ் பண்ணி கேவும் ட்ரூ தான். தென் பை த மேத்தமெட்டிக் இண்டக்ஷன். மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் என்ன சொல்லுதுன்னா கே ப்ளஸ் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கண்டிப்பாக ஃபார் எவ்ரி என் எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. பை த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என். எல்லா நம்பருக்குமே இது ட்ரூ. இப்போ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ க்யூ ப்ளஸ் எக்ஸெட்ரா என் க்யூப் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் பை ஃபோர். இந்த ஃபார்முலா ட்ரூவா ஆர் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையான் செக் பண்ண போகிறோம். எண்ணுக்கு நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். இந்தமாரி கான்செப்டை யூஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணாலும் சரி ஆ டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக தான் வரும் செக் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டு பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கலாம். எடுத்த உடனே ஸ்டெப் ஒன்னில் எண்ணுக்கு பதிலாக ஒன்று அப்ளை பண்ணும், ஒன்று அப்ளை பண்ணி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக வருது, அப்போ ட்ரூ. தென் செகண்ட் ஸ்டெப்பில் அசியூம் பண்ணும்போது கேனு ஒரு டேம் ரேண்டமாக அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அங்கே என்ன எங்கே இருக்கும் அதுக்கு போல் கேவை ரீப்ளேஸ் பண்ணி ட்ரூன்னு அசியூம் பண்ண போகிறோம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே கே ப்ளஸ் ஒன்னு ட்ரூ நம்பர் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ எண்ணுக்கு பதிலாக எங்கெல்லாம் எண் இருக்கோ அங்கே போல் என் ப்ளஸ் ஒன்.
இப்போ கே ப்ளஸ் என்னுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி டைம் என்னவாக இருக்குன்னா கே க்யூபா எடுத்துக்கலாம். ஸோ இதான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ணி ஆர்ஹெச்எஸ் கே ப்ளஸ் ஒன் ட்ரூவாக இருந்தால் கண்டிப்பாக கேவும் ட்ரூ தான். பை த மேத்தமெட்டிக்கல் டைரக்ஷன் ஃபார் எவ்ரி என், எல்லா எண்ணுக்குமே ஸ்டேட்மெண்ட் ட்ரூ.